ஹாய் கைஸ், இன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா செல்லு கொஞ்சம் கோளாறு கொடுத்துச்சு. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் அப்டேட் கொடுத்ததுக்கு அதோட சுவிச் ஆஃப் ஆன ஃபோன் தான் இது. ஆன் பண்ணுறேன் ஆனே ஆகலை. சரின்னு சொல்லிட்டு லட்சுமாங்குடியில் இருக்கிற ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு தெரிஞ்ச கடைக்கு போனோம். அண்ணன் சாப்பிட்றதுக்கு வெளில போயிட்டாங்க இன்னொரு கடைக்கு. சரின்னு அண்ணனை ஃபோன் பண்ணி வர சொல்லி செல்லை கொடுத்து பார்த்து கேட்டோம். அண்ணன் ஃபோனை செக் பண்ணி பார்த்ததில் தம்பி போர்டு போயிட்டு போர்டு மாற்றணும், கம்பெனி தான் கொடுத்து விடணும் அப்படின்னாங்க. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, போர்டு மாற்றலாம் எவ்வளோண்ணா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைடா தம்பி, பாதிக்கு பாதி அமௌண்ட் தம்பி அப்படின்னாங்க. எவ்வளோண்ணே பாதிக்கு பாதி அமௌண்ட்டுன்னா என்னண்ணே? இந்த செல்லு ஒரு 15-16,000 இருந்துச்சுன்னா ஒரு 8,000-7,000 ஆகும்டா தம்பி அப்படின்னாங்க. என்ன அதுக்கு நான் வேறு ஃபோனே வாங்கிட்டு போயிடுவேண்ணே அப்படின்னேன். அது ஓன் இஷ்டம் தம்பி அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே ரோட்டு வரமா நடந்து வந்து பார்த்தா பானிபூரி கடந்துச்சு. சரி வந்தாச்சு, வந்ததுக்கு பானிபூரி ஆச்சு, சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பானிபூரி இடத்துல பானிபூரி வாங்கலான்னு போனேன். அப்போ தான் நான் என்ன சொல்கிறாங்க, தம்பி பானிபூரியும் 25 ரூபா தான், காளானும் 25 ரூபா தான் அப்படின்னாங்க. சரி அப்படியானே அப்படியே எனக்கு ஒரு காளான் போட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லி காளான் போட சொல்லியாச்சு. பானிபூரி கஸ்டமர் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டாங்க. நாங்கள் காளான் ஃபஸ்ட்டு கஸ்டமராக நாங்கள் அந்தனால பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ ஹீட் பண்ணி நம்மளுக்காக பார்த்து சமைச்சு கொடுத்தாங்க. என்னடா தம்பி பண்ணுற அப்படின்னாங்க. யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறேனே, வேற ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னேன். அப்படியா தம்பி அப்படின்னு சொல்லி பேப்பர் எல்லாத்தையும் தூக்கலாம் போட்டுவிட்டு நம்மளுக்கு ஆணையில் நிறைய கையில் எடுத்து கொடுத்தேன். நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், ஒரே சூடு. அவங்க வாங்கினப்பே சொன்னாங்க, தம்பி சம சூடாக இருக்கும் பார்த்து சாப்பிட்றா தம்பி அப்படின்னாங்க. டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டேன், சம சூடு, சூடு தாங்க முடியல. அப்புறம் ஒரு வழியாக காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு, தம்பி யூடியூப் சேனலில் சீக்கிரம் இன்றைக்கே போட்டு தம்பி இந்த வீடியோ, நாளைக்கு நம்ம கடையில் நிறைய பேர் வந்து சாப்பிட்ணும் உன் சேனல் நம்ம சொல்லிவிட்டு அப்படின்னாங்க. அப்படியான கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னேன். அந்த அண்ணா ஐஸ் வச்சதால் ஏதாவது ஒரு பானி தான் கொடுப்பாங்க, நம்மளுக்கு ரெண்டு பானியாக கொடுத்தாங்க. தம்பி உன் சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இங்கே வந்து சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு ரெண்டு பானி நான் லாஸ்ட்டு ஃபினிஷிங் வரண்டா தம்பி அப்படின்னாங்க. அப்படியான சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கே உங்கள் கடை செம்மையாக டெவலப் ஆகிடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கெத்தாக சொல்லிட்டு அப்படியே ஒரு பாசல் கட்டி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னே. அண்ணன் ஃப்ரீயாக ஒரு பாசல் கட்டி கொடுத்தாங்க காளானு. அதுவும் இல்லாமல் அண்ணன் பானி தண்ணி குடிப்பியானே அப்படின்னே, இந்தாடா தம்பி அப்படின்னு சொல்லி பானி தண்ணி கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் குடித்து பார்த்தோம், ஏங்க கேட்குறீங்க, அது செம காரமாக இருந்துச்சு. ஒரு வேடியே பானி தண்ணி குடிச்சிட்டு ஒரு சாதாரண தண்ணியை குடித்தேன், அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் பாசலை வாங்கிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு போட்டு அழுத்துன்னு செல்லை பிடிச்சி அழுத்து ஃபோனை ஒரு வழியாக ஆன் பண்ண வச்சுட்டான். ஆன் பண்ணதில் என்ன ஒரு சிக்கல்னா ஃபோனு ரீசெட் ஆகிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்புறம் ஃபர்கிட் பாஸ்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு வழியாக ஃபோன்லாம் ஓப்பன் பண்ணி ரீசெட்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபோன் ரெடி ஆகிட்டு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், அந்த அண்ணன் கேட்டதுக்கு ஃபோன் கடையில் கேட்டதுக்கு போர்டே போயிட்டுரா தம்பி, இனிமேல் அவ்வளோ தம்பி ஃபோனு, 8,000 தம்பி, 8,000-7,000 ஆகும்டா தம்பி அப்படின்னாங்க. அதான் யோசிச்சு பார்த்தேன், போனதுக்கு ஊர் சுத்தின தான் மிச்சம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் ஃபோன் கிடைக்கலாம் போகிற வேலையை வச்சுக்கக்கூடாது, ஃபோனை எதுவும் கெட்டு போனிச்சுனா நம்மளே சீர் போனிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. நண்பா உங்கள் ஃபோனு இதேமாரி கோளாறு கொடுத்துருக்கான்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதேமாரி கடையெல்லாம் போய் சீர் பண்ணியிருக்கீங்களா? சீர் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் நல்லா இருந்திருக்கா? மறுபடியும் செல்லு பிரச்சனை, மறுபடியும் செல்லு கடைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலான்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் நல்ல வேலை இந்த செல்லை வச்சுக்கிட்டு இன்ன வரையும் எந்த செலவும் பண்ணலை இந்த ஃபோனுக்கு. நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு எவ்வளோ செலவு பண்ணி மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.